நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 முதல் பான் கார்டு செயல்படாது. வருமான வரித்துறை புதிய எச்சரிக்கை. ஆதார் அட்டை என்பது பல துறைகளிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய அவசியமான அடையாள அட்டையாக மாறிவிட்டது. வங்கி கணக்கு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு என பலவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அடையாள அட்டையை பான் கார்டுடன் இணைக்குமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருமான வரி செலுத்துவோர் தங்கள் பான் எண்ணுடன் ஆதாரை இணைத்து வருகின்றனர். ஆதார் கார்டுடன் பான் கார்டை இணைப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 31 முடிவடைகிறது. அவ்வாறு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆதார் கார்டுடன் பான் கார்டை இணைக்காவிட்டால் ஏப்ரல் 1 முதல் செயலற்றதாகிவிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது உங்கள் நடைமுறையின்படி வங்கி கணக்குகள் மற்றும் சேமிப்பு மற்றும் வர்த்தக கணக்குகளுக்கும் நாம் செய்யும் பரிவர்த்தனைகளுக்கும் முக்கியமானதாக விளங்குகிறது பான் கார்டு. பான் கார்டு செயலிழந்தால் அதை இணைத்து உருவாக்கப்பட்ட அனைத்து கணக்குகளும் முடக்க வாய்ப்புள்ளது. மேலும் வருமானம் பெறும் மக்கள் அதை கணக்கில் காட்ட முடியாது, வருமான வரியும் செலுத்த முடியாது. அனைத்து வகையான நிதி பரிவர்த்தனைகளும் முக்கியமான KYC உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும் விவரம் அளவுகோள்களில் ஒன்று பான் என்பதால் அதில் சிக்கல் ஏற்படும். எனவே ஆதார் கார்டுடன் பான் கார்டை உடனே இணைத்து சிக்கல் இல்லாமல் இருப்போம். மேலும் இணைக்காதவர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.